திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் வெறுப்பு மற்றும் பொய் பிரச்சாரங்களுக்கு பதிலடி தருவதில் பாஜக முன்போல் சுணக்கமாக இல்லை. மாறாக அத்தனை வீரியத்துடன் திருப்பி அடிப்பதில் கவனமாக இருக்கிறது. அந்த வகையில் திமுகவின் ஆர்எஸ் பாரதி மற்றும் காங்கிரஸ் கட்சியின் மாணிக் தாக்கூர் இருவரையும் பிரித்து மேய்ந்திருக்கிறார் ஒரு பாஜக தலைவர். ஆர்எஸ் பாரதியின் அநாகரிகம் உச்சம் தொட்டுள்ளது. இன்னமும் தமிழக முதல்வர் இதனை கண்டிக்காமல் இருப்பது கண்டனத்துக்குரியது என்று கூறிய பாஜக மாநில செயலாளர் பேராசிரியர் ராமசிரினிவாசன் தான் அவர். ஆர்எஸ் பாரதி அன்றே ஊடகங்களை அத்தனை கேவலமாக பேசியும் இன்று வரை ஊடகங்கள் அவரை புறக்கணிக்காமல் இருப்பது வேடிக்கை. ஆளுநர் மீது விமர்சனம் இருந்தால் நாகரிகமாக வெளிப்படுத்தி இருக்க முடியும், ஆனால் திமுகவில் அந்த நாகரிகத்தை எதிர்பார்க்க முடியாது. நாகாலாந்து மக்கள் என்ன கறி சாப்பிட்டால் உங்களுக்கு என்ன? ஆளுநரை விமர்சிக்கிறேன் என்று அம்மக்களை கேவலப்படுத்த நீங்கள் யார் என்று சரமாரியான கேள்விகளை தொடுத்துள்ளார். ஆளுநரை விமர்சிப்பதாக நினைத்து நாகாலாந்து மக்களை இத்தனை கேவலமாக பேசும் ஆர்எஸ் பாரதி, வரும் நாட்களில் கைது செய்யப்பட்டால் என்ன செய்வீர்கள் என திமுக தலைவரை பார்த்து கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விருதுநகர் வரும்பொழுது நானே அவருக்கு எதிராக கருப்பு கொடி காட்டுவேன் என்று காங்கிரஸ் எம்பி மாணிக் தாக்கூர் கூறியுள்ளதற்கு தனது பதிலடியையும் கொடுத்துள்ளார். விருதுநகர் எம்பி அண்ணன் மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் இன்னும் எம்பியாகத்தான் இருக்கிறார் என்று அவருக்கு தெரிந்திருக்கிறது. இதுவே ஒரு பெரிய செய்திதான். 5 ஆண்டு காலம் தொகுதி பக்கம் எட்டிக்கூட பார்க்காத மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் இன்று மத்திய நிதியமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அம்மையார் அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசியிருக்கிறார். அப்பாடா, இவர் ஊமை இல்லை என்பதை உலகுக்கு உணர்த்தி இருக்கிறார். நிதி சம்பந்தமான விஷயங்கள் குறித்து பேசவும் அதை தமிழ்நாட்டிற்கும் விருதுநகருக்கும் பெற்றுத்தரவும் மக்கள் உங்களை டெல்லிக்கு அனுப்பியிருக்கிறார்கள். இதுவரை விருதுநகர் மக்களுக்கு எதுவுமே செய்திராத நீங்கள் தேர்தல் வருகிறது என்பதால் தோற்பது உறுதி என்பது தெரிந்தும் ஏதேதோ உளறுகிறீர்கள். நிதியமைச்சருக்கு கருப்பு கொடி காட்டுவேன் என்று சொல்கிறார். டெல்லிக்கு சென்று தன் எம்பி பணியை உருப்படியாக செய்யாத மாணிக்கம் தாக்கூர், விருதுநகர் மாவட்டம் வளர்வதற்கும் அன்பும் அக்கறையும் கொண்டு செயல்படும் மத்திய நிதியமைச்சர் அம்மா அவர்களுக்கு கருப்பு கொடி காட்டுவேன் என்று செய்தி சொல்கிறார். மிஸ்டர் மாணிக்கம் அவர்களே, விருதுநகர் தொகுதிக்குள் எந்த கிராமத்துக்குள்ளும் நீங்கள் நுழைய முடியாது என்கிற அளவிற்கு பொதுமக்களும் பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்களும் உங்களை கருப்பு கொடியுடன் வரவேற்பார்கள் என்று அன்புடன் கூறிக்கொள்கிறேன். உங்களுக்குத்தான் தொகுதியை பற்றி ஒன்றும் தெரியாதே. கொரோனா காலகட்டத்தில் கூட என்னவென்று எட்டி பார்த்தது இல்லையே. பட்டாசுக்கு இருக்கும் பிரச்சனை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அதை நம்பி பிழைக்கும் லட்சக்கணக்கான தொழிலாளர்களின் பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா? கொல்லம் விரைவிரையில் சிவகாசியில் நின்று செல்வதற்கும் உங்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா? சீனாவின் சிகார் லைட்டர்களால் சாத்தூரில் தீப்பெட்டி உற்பத்தி பாதிக்கப்பட்ட போது எந்த நாட்டுக்கு சுற்றுப்பயணம் சென்றிருந்தீர்கள்? சாத்தூரில் மெகா ஜவுளி பூங்கா அமைப்பதற்கு சுண்டு விரலாது அசைத்தது உண்டா? எந்த முகத்தை வைத்து கொண்டு விருதுநகர் மக்களுக்காக பேசுகிறீர்கள் மிஸ்டர் மாணிக்கம் தாக்கூர்? இவற்றையெல்லாம் முன்னின்று தாய்மை உள்ளத்துடன் செய்து தந்தவர் நமது நிதியமைச்சர். அவர்களை குறை சொல்லும் அருகதை காங்கிரஸ் கட்சிக்காரர்களுக்கு இல்லை என்றும் கூறியுள்ளார். இப்போது உள்ள பாஜகவிடம் எதையும் பேசுவதற்கு முன் ஒரு முறைக்கு பலமுறை நிதானித்து பேச வேண்டும் என திமுக மூத்த தலைவர்கள் தங்களது 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளதாகவும் தகவல்கள் வெளிவரத் தொடங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. படித்தவரா நீங்கள்? நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம். SSC நடத்தும் MTS தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள். சன் IAS அகாடமி நடத்தும் SSC MTS தேர்வுக்கான பயிற்சியில் இன்றே இணைந்து பயிற்சி பெறுவீர், வெற்றி பெறுவீர். தொடர்புக்கு 9952920173 9735217.